நிர்வாகம் செய்ய போறாங்க. இப்ப புரிஞ்சா? சரி சார், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா. நல்ல விஷயமா, நல்லா கேட்ட. இதெல்லாம் அமைச்சிட்டோம், யாராருக்கு நம்ம ஊருக்கு பயன் கிடைக்க போகுது அப்படின்னு கேக்குற, யாராருக்கு உதவி கிடைக்க போகுது இப்ப நம்ம பாக்கலாம். சரி, பொண்ணா பிறந்தா இதே சஞ்சலம் தான். Sunday.
வாப்பா சாமி. நாங்கத்தான் ஆட்டாடி இருந்தோம், நீ வந்து பாட்டு பாடி என் கூட ஆட்டாரியே, அப்படின்னாத்தான் இவன் நல்ல கிளம்பு வந்துச்சு. இப்ப அந்த சந்தோஷத்துல நானும் ஆட்டம்பா. ஆடிட்டியா? ஆமா ஆமா. சரி வந்தது சொல்லு. உங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன். என்ன செய்தி? ஏதோ வருத்தமா பேசியிருந்தீங்கல்ல. என்ன பண்றது? உங்க வருத்தம் எல்லாம் தீர்றதுக்காக தான் நம்ம ஊர்ல ஆஜீவிக்கான ஒரு அருமையான திட்டம் வந்திருக்கு. என்ன திட்டம்? ஆஜீவிக்கா. சரி, அந்த திட்டத்தின் மூலமாக நம்ம ஊர்ல கிராம வருமொழிப்பு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சிட்டாங்க? ஆமா. சரி, அதெல்லாம் நம்மள மாதிரி இருக்க ஏழ்மையான விவசாயிகளாம் இயற்கையான முறையில எப்படி விவசாயத்தை செய்யறது அப்படின்னு வேளாண் துறையை சார்ந்த அலுவலர்களும் ஆஜீவிக்கா திட்டத்தினுடைய அதிகாரிகளும் இணைஞ்சு நம்மளுக்கு பலவிதமான பயிற்சிகளாம் கொடுக்க போறாங்க. பயிற்சி கொடுக்க போறாங்க. எப்படி மதிப்பு கூட்டி அதிக விலைக்கு விக்கிறது சரி அப்படின்றது கூட நம்மளுக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க. இதுக்கும் பயிற்சி தராங்க. ஆமா. அப்புறம் பேர் கொண்ட அப்புறம் என்னன்னா நம்மள மாதிரி ஏழ்மையான விவசாயிகளை ஒன்றிணைச்சு விவசாய தொழிற்குழுக்களை உருவாக்க போறாங்க. அப்படி போடு, எங்கெல்லாம் குருவா சேர்க்க போறீங்க? குருவா சேர்த்த பிறகு அது மட்டும் இல்லப்பா, உங்களெல்லாம் விவசாய தொழிற்குழு கூட்டமைப்பாவும் உருவாக்க போறாங்க. அப்ப எங்களை போல விவசாய எல்லாம் ஒரு கூட்டமைப்பா ஆக போறேன்ற? ஆமா. அப்படியா? கேட்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா தேவை? ஆமா ஆமா. ஏ புள்ள வேலையே, நமக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு புள்ள, நல்ல வாணி பிறந்துடுச்சு. நான் வீணா பிறந்துட்டேன், வயிற்று பசிய சுமந்துட்டேன், தாய் கருவினிலே காணாம போயிட்டேன். இந்த உடலுக்கு ஆண்டவனும் தான் உயிரை கொடுத்துட்டான். நல்லதுமா நல்லது. ஊர் கூடி பேசுறாங்க,
உள்ள நோகடிக்கே அப்பா அம்மா பேசுறாங்க, உள்ளமே வருந்து நிலையிலே எனக்கு உதவி செய்ய யார் இருக்காங்க, எனக்கு உதவி செய்ய யார் இருக்காங்க. இப்படி மாற்றுத்திறனாளியா என்னை படைச்சி வறுமையில வாட விட்டியே ஆண்டவளே, உனக்கு கூட கண்ணு இல்லையா? வறுமையில வாடுறனே கடவுளே, எனக்கு எப்பத்தான் நிலகாலம் பிறக்குன்னு தெரியலையே. உணவின்னு சொல்லாதே உண்மையில உணவில்ல, உணவின்னு சொல்லாதே உண்மையில உணவில்ல, உணமெல்லாம் உன்னோட மனசில நீ ஊருக்குள்ள எல்லோரும் போல் வாழலாம். மாற்றுத்திறனாளிக்கு அத்தை செய்யறேன் இத்தை செய்யன்னு சொன்னாங்க, எதையும் செஞ்சு பாடு இல்லை. நீங்க நான் ஆஜீவிக்கா திட்டம் வந்துக்குதுன்னு சொல்றீங்க, இந்த திட்டத்துல மட்டும் என்ன போன்ற மாற்றுத்திறனாளிக்கு என்னத்தை தான் செஞ்சிட போறாங்களோ? ஐயா சொல்லுங்க ஐயா, நம்மள மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளா ஒன்றா இணைச்சு சிறப்பு குழுக்களா உருவாக்க போறாங்க. அப்படிங்களா ஐயா? உங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை வாங்கி கொடுக்க போறாங்க, உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்க போறாங்க, மாவட்ட அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை, இது மாதிரி பலவிதமான உங்களுக்கு உதவிகள்லாம் செய்ய போறாங்க. நீங்க சுயமா வாழ்க்கையில தொழில் செய்யற மாதிரி உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து அதன் மூலம் வருவாய்களை ஈட்டி உங்க வறுமை எல்லாம் குறைக்க போறாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா. அப்படிங்களா ஐயா? ஆமா 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 ஐயா. ஏதோ எங்களுக்கெல்லாம் வையிலிருந்து நாங்க இருந்து மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் நீங்க வந்து ஒரு நல்ல திட்டம் வந்துக்குது, இந்த திட்டத்தின் மூலியமா உங்களுக்கெல்லாம் செலவு உண்டு மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி எனக்கு மட்டும் இல்லை ஐயா, என்னை போன்று இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளோட வயிற்றுலாம் பால வச்சுட்டீங்க ஐயா. ரொம்ப நல்லா நல்லது நல்லது ஐயா, நல்லது ஐயா. ஐயா ஆ ரொம்ப நன்றி ஐயா. ஐயோ கடவுளே, கண்ணும் தெரியல காதும் கேட்கல, நான்